أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. حمدا يوافي نعمه ويكافي مزيده. اللهم واعف عنا يا كريم يا رحيم يا الله. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العظيم. الحمد لله. الله உடைய பெரிய கிருபை கொண்டு ரமலானுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். மாஃபி அமானில்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நேத்து நம்முடைய பகுதியில் பிற தெரியாததுனால பிற விஷயத்தில் நிறைய சர்ச்சைகள் இருந்தாலுமே நம்மளை பொறுத்தளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வழிமுறை என்னென்னா பிறை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அவங்களுடைய விஷயத்தை கேட்டு நம்மளை மாதிரி இருக்க சிறுபான்மையாக நம்ம இருக்கிற இடத்துல அது சரி நம்பிக்கையான தகவல் வந்து நம்ம வந்து வந்தவுடனே நம்ம இன்ஷால்லாம் அதை நம்ம வந்து அனுஷ்டிக்க போகிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அதனால் இதில் குழம்புறதுக்கு எந்த விதமான வேலையும் கிடையாதுமா. ஒவ்வொருத்தர் மேலேயும் தனிப்பட்டு போய் நீயே வானத்தில் அண்ணாந்து பார்க்கல, நீயே ஆராய்ச்சி பண்ணலை அப்படின்லாம் எல்லாம் இதில் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. சரியான ஆதாரபூர்வமான தகவல் வந்துச்சுன்னா நம்ம அதை ஏற்றுக்கிற வேண்டியதுதான். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி வெளியூர்லேருந்து வர்றாங்க. வந்த சஹாபி சொல்கிறாங்க, யார சொல்லலாம், எங்களுடைய நாங்கள் ஒரு நாளைக்கு முந்தி பெற பார்த்துட்டோம், இங்கே நோன்பு வச்சுருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு முந்தி நாங்கள் பெற பார்த்துட்டோம், இப்போ எனக்கு வந்து இன்னும் இங்கே வந்து பெற தெரியலை, எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு, மாதம் முடிஞ்சிருச்சு, 30 முடிஞ்சிருச்சு, 30 முடிஞ்சால் செவ்வால் ஆரம்பிச்சிருச்சு, அப்போ 31வது நோன்பு அவர் வைக்க முடியாது, ஆனால் அங்கே வந்து பெற தெரியலை, 30வது நோன்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சொல்லும் பொழுது புகாரியில் பதிவாகி இருக்குமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தோழரே நீங்கள் வந்து இந்த அன்னைக்கு நோன்பும் வைக்க வேண்டாம், பெருநாளும் கொண்டாட வேண்டாம், வைக்கக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாதுன்னா நீங்கள் இருங்க, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நமக்கு பெற தெரிஞ்சு அவன் நம்ம செய்ய 30வது நாள் கண்டிப்பாக மறுநாள் பெற தெரிஞ்சு தான் ஆகும். 30 முடிஞ்சுட்டா கண்டிப்பாக பெருநாள் தானம்மா, அந்த அன்னைக்கு எல்லாரும் பெருநாள் தொழுகையில் ஒன்றா கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கம்மா. மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாத்துக்கும் வழிகாட்டுதல்கள் இருக்குமா, எல்லா குழப்பம் இல்லாமல் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். இறுதி நாளில் இருக்கும். இப்போதைக்கு முக்கியமான சில செய்திகளை மட்டும் நான் சொல்கிறேன்ம்மா. இந்த ரமலானுடைய இறுதி கட்டத்தை எத்தனையோ பேர் ரமலான் பாதியில் வஃபாத் ஆயிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். நம்ம நிறைய பேருடைய மௌத்துக்கள் நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். அல்லாஹு தாலா இன்னும் நமக்கு பல ரமணான்களை காணக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்கணும். ஏன்னா இது வாழ்க்கையில் கிடைக்க முடியாத நல்ல சந்தர்ப்பங்கள்மா, நம்முடைய பாவ மன்னிப்பை அல்லாட்ட கேட்குறதுக்கு. ஒரு ரெண்டு பேர் சஹாபாக்கள்மா, ஒருத்தர் ஷஹீத் ஆயிட்டார் நண்பர்கள், ஒருத்தர் ஒரு வருடம் கழித்து வஃபாத் ஆகுறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் கனவுல கண்டவங்க. சொர்க்கத்தில் ஷஹீதை விட ஒரு வருடம் பின்னால் வந்த அந்த மனிதர் சொர்க்கத்தில் உயர்வான அந்தஸ்தில் இருக்கிறத பார்க்குறார். உடனே சல்லாசம் அவங்கள்ட்ட போகிறார், யார சொல்லலாம், அவர் ஷஹீத் ஆனார், ஆனால் வந்து இவர் வந்து ஒரு வருஷம் கழித்து வஃபாத் ஆகிருக்காங்க, சாதாரணமாக வஃபாத் ஆகிப்போ இவருக்கு எப்படி உயர்வான அந்தஸ்து கிடச்சுன்னு கேட்டப்போ, அதற்கு பிறகு இவர் எத்தனை தொழுகைகள் தொழுதிருப்பார், அதற்கு பிறகு ஒருவட ரமலான் மாதம் நோன்பு வச்சுருக்காங்க, அப்போது அதனுடைய அந்தஸ்து அவருக்கு இருக்கத்தானே செய்யும், அவருடைய அந்தஸ்து இருக்க தானே செய்யும். அப்போது அந்த நாட்கள் தவணைகள் நமக்கு கிடைச்சி சந்தர்ப்பங்கள் நமக்கு அல்லாஹ் கொடுக்குறான் பார்த்திங்களா, இது ஒரு பெரிய பாக்கியம்மா. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தவணையை இன்ஷா அல்லாஹ் இந்த பூர்த்தி செய்கிறோம் நம்ம. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்ம கொடுத்து தவணை இதில் பூர்த்தி அடையுது, வாழ்க்கை தவணையை பரிபூர்ணமாக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். அடுத்து நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லாருமா சேர்ந்து தக்பீர் சொல்ல போகிறோம். தக்பீரத்தை காதில் சந்தோஷமாக விழுகும். அதுக்கு என்ன அர்த்தம், எதுக்காக சொல்கிறோம் அப்படிங்கிறத விளங்கணுமா. பக்ரீத்தை தக்பீர் சொல்கிறோம், ரெண்டே ரெண்டு தான், அதாவது என்ன சொல்கிறோம், ஈதுல் அல்ஹால தக்பீர் சொல்கிறோம், அதே மாதிரி நம்ம இந்த ஈதுல் ஃபித்ருலையும் தக்பீர் சொல்கிறோம். நம்ம இப்போ இந்த ரெண்டு தக்பீருக்கும் இந்த தக்பீர் எதுக்குன்னு சொல்லி சொன்னால், யா அல்லாஹ் எங்களை உம்மத்தே முஹம்மதியாவாக பிறக்க வச்சதுக்கு, குர்ஆனை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்தியதற்கு, குர்ஆனை கொண்டு புதிய சமுதாயமாக எங்களை ஆக்கியதற்கு, நம் முந்தி உள்ள நபிமார்களுடைய அதே இதை பின்பற்றாமல் நமக்கு புதிய வேதம் கொடுத்து புது சமுதாயமாக உருவாக்கினா பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஹதாக்கும் எங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹை பெருமைப்படுத்தி சொல்லக்கூடிய தக்பீர் தான் ஈதுல் ஃபித்ர் தக்பீர். ஈதுல் அல்ஹா தக்பீர் வந்து தியாகத்தினுடைய வெளிப்பாடு. அது இன்ஷா அல்லாஹ் பக்ர மேலேருந்து ஆடு வந்து இறங்குது, கழுத்து புள்ள கழுத்தில் அல்லாவுக்காக கத்தி வச்சுருக்காங்க இப்ராஹிம் நபி, புள்ளையும் அதை ஏற்றுக்கிட்டு படுத்திருக்கிறாங்க ஜிப்ரல். அப்படியே இந்த காட்சியை பார்த்து வானவர்கள்லாம் அழுகிறாங்க. அல்லாஹ் ஆட்டை இறக்கிட்டான், அருள் செஞ்சிட்டான். ஆட்டை இறக்குன உடனே ஜிப்ரலிசம் சொல்கிறாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இப்ராஹிம் சொல்கிறாங்களா, இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். எந்திரிச்ச இஸ்மாயில் அலிஸ்லாம் சொல்கிறாங்க, அல்லாஹு அக்பர் வல் இல்லாஹில் ஹம்து. அது அந்த தியாகத்தினுடைய பரிசுமா அது, அந்த தக்பீர். இந்த தக்பீர் நமக்கு கிடைச்ச கண்ணியத்தும் நேர்வழியினுடைய
நன்றியினுடைய வெளிப்பாடு. லஅல்லக்கும் தஷ்குரூன், இவ்வளவு பாக்கியங்கள் நமக்கு அல்லாஹ் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி அல்லாஹ்வுடைய கடமையை சரியாக முடிச்சிட்டோம். அம்மா இதை முடிக்க வச்சானே, எத்தனையோ பேருக்கெல்லாம் நோம்பு வைக்க முடியாத நிலைமையை அல்லாஹுத்தாலா கொடுத்துருக்கான். அதற்கான ஈட்டுத்தொகை ஃபிதியாக கொடுக்குற மாதிரி வச்சுருக்கிறான். அல்லாஹ் நம்ம நோன்பு வைக்கக்கூடிய தௌஃபீக்கை நம்ம கொடுத்ததுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமா. நோன்பு வைக்க இயலாத பலகீனர்களாக இருந்தாலும் அந்த நேரங்களில் துவா செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் கொடுத்தனதுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக ஆவதற்காகவும் இந்த மூன்று விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு முழுமையாக இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம பரிபூர்ணமாக்கக்கூடிய தௌஃபீக்கே அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த ரமலானுடைய இந்த இரவு இருக்குது பார்த்தீங்களா, பெற தெரிஞ்சிருச்சுன்னு நமக்கு சொல்லுவாங்களே இன்ஷா அல்லாஹ், பெற தெரிஞ்சு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே நம்ம செய்யக்கூடிய வேலை என்னன்னா, எல்லாம் போன ஷைத்தான் எல்லாம் ஓடி வந்துருமா, ஒரு ஷைத்தான் விடாது, எல்லாம் ஓடி வந்துடும். ஓடி வந்துட்டு என்ன பண்ணும், இவ்வளோ ஆர்வமாக நம்ம தொழுகிறோம், இவ்வளோ ஆர்வமாக அல்லாஹ்கிட்ட தேட்டத்தோடு நிற்கிறோம். அந்த இஷாவையே நிறைய பேர் கலா செய்யக்கூடிய மக்களாக இருந்துடுவாங்க. மருதாணி வச்சுருக்கோம் நாங்கள். அப்போ இந்த இரவு எப்படிப்பட்ட இரவுனா, கூலி கொடுக்கப்படக்கூடிய இரவுமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான இரவு. அல்லாஹ் சொல்கிறான், நோன்பாளிக்கு நானே கூலி ஆகி விடுகிறேன்னு சொல்கிறான். நோன்பாளிக்கு அலி சாஇமி ஃபரஹத்தான், நோன்பாளிக்கு ரெண்டு சந்தோஷம், நோன்பு திறக்கும் சந்தோஷம், என்னை சந்திக்கும் சந்தோஷம். இப்போ நம்ம இந்த ரமலானுடைய இந்த இரவில் அல்லாஹ் அவனே கூலி ஆகிட்டு நமக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தானம்மா. அதனால் நமக்கு அந்த தராவிகளாம் கிடையாது, நம்ம பாட்டுக்கு ஜம்முன்னு ஜாலியாக நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கலாம், மசாலா அரைக்க ஆரம்பிச்சிடலாம், நாளைக்குள்ளே வெங்காயம் தக்காளி எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்லாம் நம்ம நினைக்காம கொஞ்ச நேரம் எப்பவும் போல அமல்ல உட்காந்து அல்லாஹ் கிட்ட பேசி கூலியை வாங்கி கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். ஏதாவது தௌபா நஃபில், சுக்ரியா நஃபில் அப்படின்னு தொழுதுட்டு பெரும்பாலும் இந்த அன்னைக்கு பள்ளிகளில் வைக்க மாட்டாங்க. ஐஎன்பிடியில் ஏற்பாடு பண்ணியிருக்கோமா நாங்கள், நம்ம பள்ளியில் எல்லா இடத்துலையும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் நிறைய கெஸ்டெல்லாம் வந்திருப்பாங்க, எல்லாம் ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தையும் பயன்படுத்திக்கிறோம். அதான் தயவு செஞ்சு வீணாக்கள் அல்லாஹ்கிட்ட கேளுங்க, என்ன வேணாலும் கேளுங்க. அருந்த செருப்புடைய வாராக இருந்தாலும் ரப்பு தன்கிட்ட கேட்க சொல்லி சொல்லி காமிச்சிருக்கான். இஷா தொழுதுட்டு, இஷா தொழுதுட்டு இத்தனை நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நஃபிலான வணக்கங்கள். ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் நாங்கள் மதரசாலை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 11 மணி வரைக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்மா. நம்ம மதரசாக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருந்து அல்லாஹ்கிட்ட கேளுங்க, இந்த நைட்டை கோட்டை விட்டுறாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு நாள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை பார்த்துட்டு நைட்டில் யாராவது அந்த சாயந்தரம் கூலி வாங்காமல் போயிட்டால் முட்டாள் தானம்மா. அது நம்ம சமுதாயத்தின் அபிசாசம் சொல்லுனது ஹதீஸ் புகாரியில் பதிவாகி இருக்குமா. ஒரு சமுதாயம் காலையிலிருந்து ஒரு முதலாளிக்கிட்ட வேலைக்கு போகுது ஒரு கூட்டம், அது காலையிலிருந்து லுகர் வரைக்கும் வேலை பார்த்துட்டு பாதி வேலையை முடிச்சுட்டு நன்னால் வேலை பார்க்க முடியாது அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுறாங்க அறக்குறையா. இன்னொரு கூட்டம் வருது, அவங்க லுகர்லேருந்து அசர் வரைக்கும் வேலை பார்க்குறாங்க, பார்த்துட்டு எங்களால் வேலையெல்லாம் முடிக்க முடியாது, கூலியும் வேணாம் ஒன்றும் வேணான்னு போயிட்டாங்க. இன்னொரு கூட்டம் வருது, முக்காவாசி வேலை முடிஞ்சிருக்குமா இல்லையாம்மா, மகரீப்லேருந்து இஷா வரைக்கும் குறுகின நேரம்தான், அழகாக வேலையை பூர்த்தி பண்ணிவிட்டு இருமடங்கு கூலியை பெற்றுக்கொள்கிறார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்குறாங்க, அது என்ன, இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்குறாங்க. காலையிலேருந்து லுகர் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இவங்க கூலியும் வேணா ஒன்று வேணான்னு போன கூட்டம் யூதர்கள் கூட்டம், அவங்க அதை பரிபூர்ணமாக்கலை, மாறி போயிட்டாங்க. அசர்லேருந்து மகரீப் வரைக்கும் வந்த கூட்டம் வந்து லுகர்லேருந்து அசர் வரைக்கும் வந்த கூட்டம் கிறித்துவர்கள், அவங்களும் நேர்வழிக்கு முழு நேர்வழிக்கு போகலை, அவங்களும் மாறி போய் முடிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இந்த குறைவான நேரத்தில் வந்து இருமடங்கு கூலியை பெற்றுக்கொள்ள பாக்கியசாலிகள் என்னுடைய உம்மத்துக்கள்னு சல்லாசம் சொன்னாங்க. நம்ம தான், நமக்கு தான் அந்த பாக்கியம் இருக்குமா. அப்போ அந்த கூலியை பெற்றுக்கொள்வதில் நம்ம கொஞ்சம் கூட சடைவடைஞ்சிடக்கூடாது இன்ஷா அல்லா. அல்லா கிட்டாலும் எங்களுக்காகவும் கேளுங்கம்மா இன்ஷா அல்லா. ஃபியமானிலா அல்லா போதுமான தவக்கத்திலெல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் ரமலானுடைய முழுமையான கூலியை அல்லாவிடம் தந்தருள் புரிவானாக. யா அல்லா, எந்த கூலியை நாங்கள் பெற்றுக்கொண்டால் எங்கள் இம்மையும் மறுமையும் சீராகுமோ சிறப்பாகுமோ அத்தனை நற்கூலியையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வா யா அல்லா. ஆமீன் யா ரபல் ஆலமீன். ஓகேம்மா, அடுத்தது என்னன்னு சொன்னால் பெற ரமலான் பெற தெரிஞ்சிருச்சு, காலையில் என்ன செய்கிறது, என்ன செய்கிற அபிசுவாசம் எப்படி செஞ்சாங்க, அது அவங்க அந்த காலத்தை கேட்டால் ரொம்ப அழகாக இருக்கும்மா. காலையில் எழுந்திரிச்சோன்னே தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒற்றைப்படையில் பேரிச்சம்பளங்கள் கொடுக்கலாம். வீட்டில் இருக்க ஆண்கள் போகிறாங்களும் அவங்களுக்கு ஒற்றைப்படையில் 1, 3, 5, 7 கொடுத்து அவங்கள ஏதாவது சாப்பாடு இனிப்பு பண்டமாக பேரிச்சம்பளங்களை கொடுத்து அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். அவங்கள போயிட்டு சந்தோஷமாக அவங்கள நல்லபடியாக அனுப்பினா ரொம்ப முக்கியமான தக்பீர் சொல்லக்கூடிய நேரம். அல்லாஹ் நம்மளை இதெல்லாம் கொடுத்துருக்கானே, நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நோம்பு நம்ம முடிச்சிட்டோம், நம்மளுக்கு இந்த வாக்கியம்லாம் நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கானேன்னு தக்பீர் சொல்லக்கூடிய நேரம்மா. ஆண்கள் திடலில் பெண்களும் தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குதுமா. சல்லாசமுடைய காலத்தில் பெண்கள் தொழுவாங்க, மாதவிடாய் பெண்கள் ஹிதுமத்துக்காக வருவாங்க. அந்த ஹுத்பா முடிச்சு நபி சல்லாசம் அவர்கள் வந்து பிலால் அலி அல்லாஹ் தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட துண்டு கொடுத்து அனுப்புகிறாங்க. தர்மம் செய்ய பெண்கள் தங்களுடைய காது தோடுகளையெல்லாம் கலட்டி அதில் போட்டிருந்தாங்க.
மாஷா அல்லா. அந்த போர்க்களத்துக்கான தர்மங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இப்போ அந்த சமயத்தில் எப்படி இருக்கும், சலாலிசம் அவங்க வந்து வெளியே கிளம்புறாங்க அந்த நாளில் வந்துமா, இன்னும் கூட கிராமங்களில் அந்த பழக்கம் இருக்குமா? பொதுவாகவே ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் தான் நம்ம சமுதாயத்துக்கு நல்லதுமா, ஆரோக்கியமாக இருக்கணும் உடல் ரீதியாகவும். சலாலிசம் அவங்க மனைவியும் கணவனும் ஓட்டப்பந்தயம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் எதுக்கு முன்னுதாரணம்? சந்தோஷமாகவும் இருக்கும் குடும்பம், ஆரோக்கியமாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருப்பாங்களே, மன ஆரோக்கியமாக இருந்தால் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அப்போது நீச்சல் விளையாடுவாங்க, நீச்சல் விளையாண்டுட்டு என்ன சொல்லுவாங்க, அவரவர் கைகளை தோழர்களை கையில் பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவோம், அபுபக்கரே என் கையை நீங்கள் பிடித்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையில் பிடிச்சி நம்ம தோழர்கள் இப்படி இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறது, இதெல்லாம் ஒரு மன மகிழ்ச்சியானது. இந்த பெருநாள் தொழுகையை போய் பெண்கள் எல்லாரும் போவாங்க. ஆனால் நம்ம பொதுவாக வந்து பெண்கள் வந்து பள்ளிக்கு போகலாமா போகக்கூடாது, ஆனால் கண்டிப்பாக போகக்கூடாது, தடுக்கிறதுக்கெலாம் யாருக்கு உரிமை கிடையாதுமா. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் உங்கள் உள்ளறையில் தொழுது கொள்வது சிறப்புன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸ் அடிப்படையில் நம்மளை மாதிரி சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு பாதுகாப்பு அல்லாஹ் அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் மூலமாக கொடுத்துருக்குறான். அதனால் நம்ம உள்ள தொழுதுட்ருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தனிப்பட்டு உட்காந்து வீட்டில் உட்காந்து ஆறு தக்பீர் ஏழு தக்பீர் தொழுகணும் அப்படின்லாம் ஒன்று நிறைய பேர் அந்த மாதிரியும் செய்கிறாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாதுமா. சந்தர்ப்பம் கிடச்சி நம்முடைய மஸ்ஜிதுகளில் ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, நல்லபடியாக போய் கலந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அல்ஹம்துலில்லாஹ் வீட்டில் இருந்து நம்ம நம்முடைய ஆண்களை நல்ல முறையில் அனுப்பி வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு நம்ம சமையல் பண்ணி எல்லா வேலையும் இது பண்ணலாம். அதே மாதிரி அந்த நாள் அன்னைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிளம்புறாங்க, அவங்கள்ட்ட என்ன இருக்க போதுமா, நகையும் மேக்கப் செட்டுமா இருக்கும், அந்த ஆடை அணிஞ்சு அலங்கரிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் அந்த அலங்கரிக்கிறாங்க, வெயிட் பண்ணிட்டு ஆயிஷா கிளம்பிட்டீங்களா, ஆயிஷா கிளம்பிட்டீங்களா, ஆயிஷா கிளம்பிட்டீங்களா. ஆனால் மாஷா அல்லாஹ் ஹலாலான அலங்கரிப்பாக தான் இருக்கும், மறைச்சு தான் வந்திருப்பாங்க. இருந்தாலும் பெருநாளுக்கு ஒரு ஆசை, நல்ல புத்தாடைகள் இருக்கிறதுல நல்ல ஒரு புத்தாடையாக அணிகிறது மாஷா அல்லாஹ், இது ஒரு பெரிய விஷயம். நோன்பில் ஏற்பட்ட தீமைகள் தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ பண்ணியிருப்போம்லாம், அதுக்கு பரிகாரமாக ஃபித்ரா எல்லாமே இஸ்லாத்தில் அற்புதமான சட்டங்கள்மா. நம்ம வீட்டில் ஒரு பிரியாணி செய்கிற மாதிரி தலைக்கு நூறு, இப்போ நீங்கள் நூறுரூபான்னு நிர்ணயிச்சிருக்காங்கம்மா, தலைக்கு நூறுரூபா, நீங்கள் அஞ்சு பேர் இருக்கானே ஒரு ஐநூறுரூபா ஒரு வீட்டில் கொடுத்து அவங்க ஒரு அழகாக ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ருவாங்கல்லம்மா, எல்லாமே இருந்தாங்கன்னா கூட. அப்போ ஃபித்ரா காசு, ஃபித்ரா காசு யாருக்கு கடமையாக இருக்குன்னா, அன்றைய தினத்தில் ஜகாத் நிசாப் அளவுக்கு யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க எல்லாருமே கொடுக்கலாம். அதற்கும் குறைவாக இருப்பவர்களும் விரும்பினா கண்டிப்பாக அன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு கூட கொடுக்கணும். அன்னைக்கு பிற நிறைய பேர் வயதானவர்களுக்கெல்லாம் ஃபித்ராவும் கொடுக்கறதில்ல, ஃபிதியாவும் கொடுக்கறதில்ல. ஆங்க நூறுரூபா தான் எனக்கு வந்த தகவல்மா. மாஷா அல்லாஹ் நீங்கள் நல்லபடியாக ஆதாரப்பூர்வமாக கேட்டுக்கோங்கம்மா, எனக்கு வந்த இப்போதைக்கு வந்த மெசேஜ் நூறுரூபா கொடுங்கன்னு வந்திருக்குமா. நீங்கள் பள்ளிவாசலில் கேட்டுட்டு நீங்கள் அதை நிர்ணயம் பண்ணிக்கு, அது என்னங்கிறத கொடுத்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் ஃபியம்மா இல்லை, அது 120 150 அப்படிங்கிறத கேட்டுக்கோங்கம்மா. எனக்கு ஒரு பள்ளியிலேருந்து 100 ரூபான்னு தகவல் வந்துச்சுன்னு மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதை வந்து காலில் விடியறதுக்கு முன்னாடி, அந்த ஃபஜ்ரு வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி கூட கொடுத்துடலாமா, அதுக்கு முன்னாடி அந்த ஏழைகளுக்கு சமர்ப்பிக்கிறது நம்ம நோம்பில் ஏற்பட்ட தவறுகளுக்கு பரிகாரமாக ஆகிடும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ பண்ணியிருப்போம், அதுக்கு பரிகாரம் ஆகிடும் மாஷா அல்லாஹ். அதுக்கெலாம் இல்லைம்மா, ஆறு நோம்புக்கெலாம் இல்லை. அதே மாதிரிமா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள அலங்காரம் பண்ணி அவங்கள வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ பெருநாள் வெளியில் போகிறோன்னு என்ன செய்கிறோம் நம்ம, தொழுக போகிறோம் எல்லாரும் பள்ளிக்கு போகிறோன்ட்டு சென்ட்டை தூக்கி கொட்டி பூவையும் வச்சுட்டு நம்ம நவுதுபில்லாய் மீங்கா, இதெல்லாம் நமக்கு வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத விஷயங்கள்மா, கூட்டிகிட்டு போகிறாங்க, கூட்டிகிட்டு போய் தொழுகைக்கு போகிறாங்க. போகிற வழியில் பெருநாள் நினைக்கிறப்ப கண்டிப்பாக இந்த சம்பவம் நினைக்காமல் இருக்க முடியாது. போரில் தந்தையை இழந்த தாய் வேறு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு அநாதை சிறுவன் நின்று அழுதுட்டு இருக்காங்க. அப்போ நபிசுவாசம் பார்க்க எல்லாரும் கடந்து போகிறாங்க பெருநாளைக்கு போகிற அவசரத்தில். அப்போ கேட்குறாங்க, தம்பி நீங்கள் ஏன் நின்று அழுதுட்டுருக்கீங்க, என் தந்தை போர்க்களத்தில் கொல்லப்பட்டுட்டாங்க, என் தாய் வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எங்களுக்கு யாருமே இல்லை யாரும் சொல்லலாம். அப்போ நபிசுவாசம் சொல்கிறாங்க, ஃபாத்திமாவை உன் சகோதரியாகவும் உன் தோழர்களாக ஹசன் ஹுசைன் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சந்தோஷம் தாங்க முடியல, உடனே பிள்ளைய ஃபாத்திமா அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு அணிவிக்கிற மாதிரி இந்த பிள்ளைக்கும் நல்ல சட்டையை அணிவிச்சு அனுப்புங்க. அனுப்புகிறப்ப வர்றப்ப இந்த கையில் பிள்ளையில பிடிச்சிட்டு இந்த கையில் பிள்ளையில பிடிச்சி அது வரைக்கும் அழுது கொண்டிருந்த பிள்ளை சந்தோஷமாக போகுது, எல்லாரும் பொறாமையாக பார்க்குறாங்க, இது தபிசாசம் கை பிடிச்சிட்டு ஆடி ஆடி இந்த பிள்ளை போகுதேன்னு. அப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த நாளில் ஏழைகளை சந்தோஷப்படுத்துறது, சக மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஈடுபடுறப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு நிச்சயமாக நிறைய நன்மைகளை கொடுக்க காத்திருக்கிறான். அல்லாஹ் போதுமான தவக்கல் தலெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தொழுகையை முடிச்சு வர்றாங்க வீட்டுக்கு, தொழுகையை முடிச்சு வீட்டுக்கு வர்றாங்க. வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே டஃப் கொட்டி பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது ஒரு பிள்ளை, ஆயிஷா அம்மா கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சல்லாசு மகளுக்கு அது டஃப் வந்து அனுமதிக்கப்பட்ட இசைதாம்மா, அந்த காலத்தில் இந்த காலம் மாதிரி வேறு அனாச்சாரம்லாம் இருக்காது. அப்போ டஃப் கொட்டிட்டு இருந்தோன்னே என்ன பண்ணுறாங்க, சல்லாசம் போய் ஒரு ஓரமாக சுருண்டு படுத்துக்கிட்டாங்க. அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா வராங்க, சூழ்நிலையை பார்த்துட்டு புரிஞ்சுட்டாங்க, அப்படி அடிக்க போ கை ஓங்குறாங்க.
ஆயிஷா இது என்னது சார், எல்லாம் சொன்ன பிடிக்காத காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், விடுங்க விடுங்க விடுங்க, பெண்கள் அப்படி தான், அவங்க விருப்பத்துக்கு விட்டுருங்க நீங்கள், அவங்க ஒன்றும் தடுக்காதீங்க நீங்கள் அப்படின்னு சல்லாசம் சொல்லிட்டாங்க. இப்போ ஹலாலான சந்தோஷங்களை அந்த நாளில் அனுபவிக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. ஆனால் ஹலாலாக இருக்கணும், எல்லாமே ஹலாலான முறையில் நல்ல சாப்பாடாக்கி இருக்கிறது நல்ல உடைகளை உடுத்தி அந்த பெருநாள் அன்னைக்கு சந்தோஷமாக நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தி அந்த அன்னைக்கே தொழுகையை விட்டுறாமல் பிரியாணி மயக்கத்தை தொழுகையை விட்டுறாமல் இதெல்லாம் நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கானே, இதெல்லாம் நமக்கு கிடைச்ச சந்தோஷங்கள் அப்படின்னு நம்ம சந்தோஷமாக அதை நம்ம பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த குழப்பங்களுக்கு காது கொடுக்காதீங்கம்மா, இன்னைக்கு வச்சுட்டாங்களே நம்ம நாளைக்கு வைக்கிறாங்களே இது இதெல்லாம் காது கொடுக்காதீங்க, இது நம்மளுடைய தனிப்பட்ட கவலை கிடையாது. போய் நீங்கள் போய் வெளியே வேண்ணாந்து பார்த்துருக்கலாம், பிற தெரியலையா, தெரியலை யார்கிட்ட கேட்போம், நம்பகமான தலைமைக்கிட்ட கேட்போம், என்ன பிற தெரிஞ்சிருச்சா, இல்லை தெரியலை, மாஷா அல்லாஹ் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, நம்மளை எல்லாம் கேட்கறது இல்லை, நீ ஏன் வந்து நீ தனிப்பட்டு போய் வானத்தில் ஃப்ளைட்டை பிடிச்சி போய் பிற பிறந்துருச்சான்னு ஏன் பார்க்கல, நீ சவுதி அரேபியாவில் பிற திறந்துச்சு அதை வச்சு நீ ஏன் வந்து ஒன்று கொண்டாடலாம் அப்படிலாம் கேட்க மாட்டான். இன்றைக்கி இருக்க நெட் வேர்ல்டு ஃபோனு இதெல்லாம் நம் இந்த அடிப்படையாக வச்சு நம்ம தீர்ப்பு சொல்லக்கூடாது. நாளைக்கு இது இது ஒரு நிமிஷத்தில் இன்றைக்கி எத்தனையோ கண்ட்ரீஸில் இது ஒரு ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டால் சுத்தமாக நெட்டை கட் பண்ணி வச்சிடறான், அது சின்ன குழப்பங்கள் உள்நாட்டு குழப்பங்கள் அது இதுன்னு வந்துட்டா எந்த தொடர்புமே இல்லாமல் ஆக்கி விட்டுறான், ஒரு வெள்ளம் வருது நிலநடுக்கம் வருது தொடர்பு இல்லாமல் போயிடுது, அப்போ எப்படி பிற பார்ப்பாங்க, மறுபடியும் பழைய காலத்தானே போயாகணும், நிலநடுக்கம் வருது ஒரு பிரச்சனை வருதுமா, டோட்டலாக எல்லாமே லிங்க் எல்லாம் போயிடுச்சு எந்த விஷயமும் தெரியல, அப்போ என்ன செய்வோம், நம்ம அண்ணாந்து பாப்போம் யார்ட்ட கேட்கறதுன்னு செய்வோம், அதுதான் நிரந்தரம். சும்மா இன்னைக்கு இருக்க நெட்டு ஃபோனு அது தெரியுது தெரியுது வந்துருச்சு பார்த்துட்டாங்க ஃபோட்டோவில் வந்துருச்சு பெற இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம் பகுதியில் நம்ம தலைமை காசி இருக்காங்க, நம்ம அவங்ககிட்ட நம்ம விஷயங்களை கேட்குறோம், அவங்க எல்லா இடங்களையும் விசாரிக்கிறாங்க, விசாரித்து அவங்க தனிப்பட்டு தானாக தாந்திரோடித்தனமாக முடிவெடுக்கக்கூடியவங்க கிடையாதுமா, கண்டிப்பாக நம்பகமான எல்லா இடத்துலையும் கேட்டு தான் அவங்க நமக்கு அந்த விஷயங்களை சொல்லுவாங்க இன்ஷால்லாம். அதனால் இந்த பிரச்சனைகளை நம்ம தலை கொடுக்க வேண்டாம், குழப்பங்கள்ல அல்ஹம்துலில்லாஹ் இதுக்காக பிரச்சனையும் பண்ண வேணாம், அவரவர் அவரவர் போக்கில் போகிறாங்க, இதை நம்ம ஒன்றும் இதுக்காக பிரச்சனை பண்ணி மேற்கொண்டு நம்மளை பலகீனப்படுத்த வேண்டாம். நீங்கள் இப்போ கருத்து வேறுபாடு கொண்டால் பலகீனப்பட்டு விடுவீர்கள்னு அல்லாஹ் வந்து எச்சரிச்சிருக்கான், இது பலமாக இருக்க வேண்டிய நேரம். முல்லாக்கு அதை சொல்லுவாங்க, முல்லா என்ன பண்ணாரோ பிறநாளைக்கு பேண்ட்டு தைச்சிட்டாராம், பேண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சான், பெருசாக இருக்கும்போது மனைவி கிட்டே போய் சொல்கிறாரு, ஏமா பேண்ட் ரொம்ப பெருசு தைச்சிட்டாங்க, கொஞ்சோண்டு கீழே கட் பண்ணி ஒரு மடிப்பு வச்சு கொடுமான்னு சொல்கிறப்ப, போங்க போங்க நான் எனக்கு நிறைய இவ்வளோ வேலை இருக்குது, எனக்கு பெருநாள் வேலை, இப்போ போய் நீங்கள் பேண்ட்டை தச்சு தொடுங்க முடியலன்னு சொல்லிட்டான். அம்மா இருந்தாங்க, அம்மா கிட்டே போய் சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நீங்களாம் தச்சு கொடுங்கம்மா, பேண்ட்டு தச்சுக்க ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னத்தா இப்படி சொல்கிறேன், நான் ஊருக்கெல்லாம் போய் காசு கொடுக்கணும் வைக்கணும் எல்லாம் செய்யணும், எனக்கு நிறையா வேலை இருக்குதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. காலையில் குளிச்சு முடிச்சுட்டு பிறநாள் பேண்ட் எடுத்து போடலான்னு பார்க்குறது ட்ரௌசர் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு ட்ரௌசர் ஆச்சுன்னா, நீங்கள் தான் சொன்னீங்கல்ல ஒரு ஒரு எவ்வளோ இது கை வச்சு காமிச்சிங்களா அவ்வளோ கட் பண்ணி நான் தைச்சேன்னு பொண்டாட்டி சொல்லுது. அம்மா சொல்லுது, ஏதா நீங்கள் தானே சொன்னீங்க நானும் கட் பண்ணி தைச்சேன் தான் சொல்லுது. மொத்தம் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க, ட்ரௌசர் ஆக்கிட்டாங்க பேண்ட்டை. அந்த மாதிரி இவங்க சொல்கிற யோசனையை கேட்டோம்னா, இவங்க சொல்கிற யோசனையை கேட்டால் அவங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோன்னா மார்க்கம் ட்ரௌசராக போயிடும், முழுமை இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம அல்ஹம்துலில்லான்னு நோன்பு வச்சுருக்கோம், ஃபியமானில்லா பிறை தெரிந்த செய்தி நமக்கு தெரிவிக்கிறப்போ இன்ஷால்லா தக்பீரோடு நம்முடைய இந்த பெருநாளை சந்தோஷமாக மன நிம்மதியோடு இன்ஷால்லா கொண்டாடக்கூடிய தௌஃபீக்கெல்லாம் கொடுக்கணுமா. இது போல் பல பெருநாட்களை பல நோன்பு பெருநாட்களை நம்ம ரமலான்களை காணக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு அல்லா தந்துருள்வானாக. யா அல்லா கிருபில்லா நாயினே, இந்த புனித ரமலான் எங்களை விட்டு விடைபெற்று கொண்டிருக்கிறது யா அல்லா, யா அல்லா எங்களை அனைத்து வரக்கத்துக்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக் செய்தருள் யா அல்லா, இதன் பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளாமல் இந்த நாட்களை எங்களை விட்டு நீக்கிவிடாதே யா அல்லா, கிருபில்லா நாயினே, கருணையில்ல நாயினே ரஹ்மானே, முஸ்லிமான உம்மத்துக்கு உதவி செய்தருள் யா அல்லா, பாலஸ்தீனத்து முஸ்லிம்களுக்கு உதவி செய்தருள் யா அல்லா, துருக்கியில் மிகுந்த அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு யா அல்லா அதை விட்டு மீண்டு வர தௌஃபீக் செய்தருள் யா அல்லா, சிறுபான்மை இனமாக எங்கெங்கெல்லாம் இஸ்லாமிய சமுதாயம் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் உன்னுடைய பரிபூர்ண உதவியை தந்துருள்வா யா அல்லா, இஸ்லாத்தினுடைய மேன்மையை மகிமையை அனைவரும் சகோதர சமுதாயத்திலும் புரிந்து கொள்ள தௌஃபீக் செய்தருள்வா யா அல்லா, இஸ்லாத்தின் பக்கம் யா அல்லா, இஸ்லாத்துக்கு எதிராக யார் யார் இருக்கிறார்களோ அவர்களின் உள்ளங்களை இஸ்லாத்தின் பக்கம் திருப்பி வைத்து விடுவாயாக யா அல்லா. ஆமீன் ஆமீன் பிஃபத்லி சுபஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிரஹ்மதிக்க யா அர்ஹமர் ராஹிமீன். ஈத் முபாரக், மாஃபி அமான், ஈத் முபாரக், தக்கபல் அல்லாஹு மின்னா வ மின்கும், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.